சூலகிரி கருப்பச்சாமி அழகர் மல அழகர் சாமி ஸ்ரீசைல மல்லச்சாமி வேங்கப்புலி வெள்ளச்சாமி வீச்சருவாள் எல்லச்சாமி சிம்மாதிரி சிங்கச்சாமி வீரபத்ரம் காத்து கருப்ப சீல கருப்ப முத்தாயி நாகதேவி காத்தாயி பேய்க்காம காட்டுமுடி சாட்சியா இப்ப சொல்ற ருத்ரதேவா எழுதிக்கோ. நான் தீட்டி வச்சிருக்கிற கத்தி பாஞ்சி வர போறது உனக்காகத்தான். சாளுக்கிய வீரபத்ரன் தேடாத இடமில்லை. அது மட்டுமில்லை, ஆள்பலத்தை விட காக்கத்தியர்களிடம் யானை பலம் அதிகம் என்று நம்ப வைக்க ராஜ்யத்தின் மொத்த கரும விளைச்சலையும் கோட்டைக்குள் எடுத்துச் சென்றும் படை வீரர்கள் அதிகம் என்று தோன்றச் செய்ய கோட்டைக்கு வெளியே ஏராளமான சாப்பிட்ட இலைகளை வீசியும் தேவகிரி ஒற்றர்களை ஏமாறச் செய்தார் சாணக்கிய சிவதேவையர். இதை நிஜமென்று நம்பிய தேவகிரி மகாதேவன் நேரடி யுத்தத்திற்கு தயாராகாமல் மறைமுக தாக்குதலுக்கு வழி தேடினான். ஹரிஹர முராரி தேவர்களே, அந்த கண்ணாரெட்டியோட சரியில உங்க பங்கு என்னன்னு தெரிய வர வரைக்கும் உங்களோட அதிகாரங்களை ரத்து செய்யறோம். அதனால ஹரிஹர முராரி சகோதரர்கள் ஒரு பலம் வாய்ந்த மோகனாஸ்திரத்தை தயார்படுத்தி வச்சாங்க. மதனிகா, இளவரசன் ருத்ரதேவன் அனைத்து விஷயத்திலும் பலமானவன், ஆனால் ஒரே ஒரு பலவீனம் அந்த புறத்தில் மறைந்துள்ளது. அதை தெரிந்து கொள்ள சென்ற என் காதலன் நாகதேவன் சாகடிக்கப்பட்டான். நீங்களே அறிந்து கொள்ளலாம் என்றால் அன்றைய கொலை முயற்சியோடு உங்களுக்கு ராஜவாயில் பிரவேசம் ரத்தானது. முத்தம்மாளின் அன்பு தோழியாய் அந்த புறத்தில் இடம் பிடித்து அந்த ரகசியத்தை கண்டுபிடிப்பேன். இது என்னோட சாம்ராஜ்யம், எதுக்காக அடாவடி பண்ற? என்ன அண்ணே, முதலிரவு அறைக்கு முதல்ல மாப்பிள்ளை தானே வருவாங்க? அப்படி என்ன தனி சட்டம் இருக்கா? இல்ல ஏதாவது சாசனத்துல எழுதிருக்காங்களா? ஓஹோ, அஹோபிலம் வெள்ள கட்டி எனக்கு பிடிக்கணும் வரவழைச்சிங்களா? ஐயோ அண்ணி, அண்ணன் வராம பாலும் குடிக்காம பலகாரமா? எனக்கு பிடிச்சமான பலகாரத்தை பார்த்தா வாய் ஊறிக்கிட்டே இருக்கும், நான் தாங்க மாட்டேன். நீங்க மட்டும் இல்ல, இளவரசரும் காத்திருக்க முடியாம வந்துட்டு இருக்காரு. பேசினது போதும், எல்லாரும் புறப்படுங்க. என்ன இளவரசரே, கட்டிலறைக்கும் கவசத்தோட வந்திருக்கீங்க? இளவரசர் முத்த சண்டைக்கு பதிலா கத்தி சண்டை செய்வாரா என்ன? முத்தாம்பா, இந்த சுபகாரியத்திற்கு இப்படி வந்ததற்கு என்னை மன்னித்துவிடு. காக்கத்திய மக்கள் நலனுக்காக ஒரு தர்ம விரதம் தொடங்கியிருக்கேன். அது முடிகின்ற வரைக்கும் பெண்ணை தொடக்கூடாது. என் மனைவியான நீ இதற்கு சம்மதித்தால் இந்த விரதத்தை தொடருவேன். வேண்டாம் என்றால்? என்ன பேச்சு இது? நான் உங்களுக்கானவள், வேண்டாம் என்பேனா? உங்களுடைய விரதம் முடிகின்ற வரைக்கும் இந்த இடைவெளிய ஆனந்தமாய் ஏத்துக்கிறேன். ருத்ரதேவன் ஓரளவுக்கு சமாதானமானாலும் இன்னொரு வழியில் ஆபத்து நெருங்கி வந்ததால கத்திய கையிலேந்தி யுத்த பூமியில எதிரிகளை எதிர்கொண்டார். வேங்கி, ராஜமகேந்திரவரம் போன்ற நாடுகளை கைப்பற்றி கொண்டு வீரகண்ட கோபாலனையும் கிழக்கு நரசிங்க தேவரையும் அவருடைய சேனையையும் ஓட ஓட விரட்டி அடித்தார். காக்கத்திய தேசத்தை அன்னியர்கள் வசமிருந்து காப்பாற்றியதற்கும் அந்த வெற்றியை சமர்ப்பிக்கவும் ராட்சாராமத்தில் இருக்கின்ற பீமேஸ்வர ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்தார். இந்த கோதாவரி தாயின் மேல் ஆணையா சொல்ற? இம்மக்கள் கண்கள்ல கண்ணீர் வந்தா உங்களை வெட்டி சாச்சிருவேன். மணிப்பட்டு, ரத்தினப்பட்டு, சீனப்பட்டு, மரகதப்பட்டு, காஞ்சிப்பட்டு, இதில் எந்த பட்டு புடவையை பார்க்க விரும்புகிறீர்கள் இளவரசியாரே? எந்த பட்டால இளவரசரை உடம்பு மாதிரி கட்டி பிடிக்கலாமோ
அந்த வகையான பட்டுதான் வேணும். ஓ, இதோ. எந்த பட்டானாலும் கட்டி பார்த்தா தானே லட்சணம் தெரியும். அங்க பாரு, அந்த பூ வரைஞ்ச சேலைய மனோகரனுக்கு கொடுங்க, அந்த வெண்தாமரை சேலைய சுப்பிரமணிக்கு கொடுங்க. அது இதையும் கொடுங்க. எச்சரிக்கை, ராணியாரம் வந்த புற பெண்களும் உடனே உள்ளே செல்லுங்கள். வியாபாரிகள் கைகளை பின்னால் கட்டி மண்டியிடுங்கள். அத்துமீறி பிரவேசித்த உளவாளிகளின் கதி இது என்று இவன் முதுகில் கத்தியால் செதுக்கி தேவகிரி நாட்டின் எல்லையில் வீசுங்கள். கோட்டை ரகசியத்தை தெரிந்து கொள்வதில் இந்த உளவாளி உனக்கு துணை இருப்பான். உளவாளி உயிரை தியாகம் செய்து விட்டான். ஆனால் இந்த மதனிக்கா உயிரை விடுவதற்குள் காகத்தியர்களின் ரகசியத்தை கண்டுபிடிப்பாள். சபாஷ் மதனிக்கா, சபாஷ். தேவகிரி பெண் என்று நிரூபித்து விட்டாய். காகத்திய படைகளை கைது செய்து அந்த ருத்ரதேவன் தலையை வெட்டி பந்தாடும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. மகாதேவனை எதிர்ப்பதற்கு நாம் எல்லா விதத்திலும் தயாராக இருக்க வேண்டும். மகாதேவனின் படைபலம் மிக அதிகம். நாளை யுத்தம் என்று வந்தால் நமக்கிருக்கும் சொந்த படை குறைவே. சிற்றரசர்கள் படைகளையே நாம் சார்ந்திருக்க வேண்டியிருக்கும். சிற்றரசர்களை நாம் சார்ந்திருப்பதா? எப்போது வாய்ப்பு கிடைக்கும் என்று வாய்ப்பிழந்து கிடக்கிறார்கள். இப்போதே சாஹி வம்சத்தவர், ஹைஹயர்கள், நெல்லூர் சோழர்கள், கொண்டபடி பரிச்சேதர்கள், குளக்கரை பகுதிக்காரர்கள் சுதந்திர அறிக்கைகளை விடுகின்றனர். இப்படிப்பட்ட துரோகிகளை சார்ந்திருப்பது மொத்த முட்டாள்தனம். அதனால் ஒவ்வொரு குடிமகனையும் போர் வீரனாக தயார் செய்து ருத்ரசேனையாக உருவாக்கிய தீரணம். அற்புதமான திட்டம் ருத்ரதேவா. இப்போதே ருத்ரசேனையின் வேலைகளை ஆரம்பித்து விடு. இந்த பொறுப்பை ஏற்கனவே என் நண்பன் சாளுக்கிய வீரபத்ரனிடம் கொடுத்திருக்கிறேன். ஆமாம், இந்த பேச்சுவார்த்தைக்கு சாளுக்கிய வீரபத்ரன் வரவில்லையே. சாளுக்கியர் ருத்ரசேனையை விட யாரோ ஒரு மங்கை ஞாபகமாகவே இருக்கிறார். சிலை சிற்பங்களை சுற்றி கொண்டு மதுபானம் அருந்தி திரிகிறார். அந்த பெண்ணை மறுபடியும் பார்க்காமல் மனம் மாறுவாரா என்று தெரியவில்லை. மக்கள் முடி வெட்டிக்கிட்டா தலைமுடிக்கு வரி போடுறீங்களடா? உங்களோட திமுற அடக்கத்தான் உங்க தலைகளை மொட்டை அடிச்சிருக்கோம். உங்க பிரபு உப்பளசமா மக்களை இப்படியே அடிச்சு தின்னான்னா அவன் தலையை வெட்டி எடுத்துவாரு எங்க அண்ணன் கோட்டை சண்டி வீரன். உப்பள சோமனின் தலை எடுக்க போற கோட்டை சண்டி வீரன். இந்த அதிகாரிய கட்டாயப்படுத்தி வசூலித்த வரி பணத்தை உங்களுக்கே பகிர்ந்து அளிக்கிறோம். கோட்டை சண்டி வீரன், கோட்டை சண்டி வீரன். சாளுக்கிய வீரபத்ரன் இந்த பக்கமாக வந்து கொண்டிருக்கிறான். சாளுக்கிய இளவரசனிடம் போராட இது சரியான நேரமில்லை. கிளம்புங்கள். விரட்டி பிடிங்க. நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம். உங்கள் சொத்துக்களை கொள்ளையடிக்கும் கோடக்கண்ணா ரெட்டியை மிக விரைவில் பிடிப்போம். இப்படிப்பட்ட கொள்ளைக்காரர்களையும் சதிகாரர்களையும் எதிர்த்து நிற்கத்தான் ருத்ரதேவ இளவரசர் புதியதோர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். வீட்டுக்கு ஒரு வீரனை தயார் செய்து ருத்ரசேனையை ஏற்படுத்துவோம். வாலிபர்களே, வந்து ருத்ரசேனையில் சேருங்கள். உங்கள் அச்சம் துச்சம் என்று ஆகிவிடும். ஐயா, நாலு பேர் வயிற்றுக்கு நாலு பருக்கியாவது கிடைக்குமேனு ஒரு வெள்ளாமையை விளைச்ச பாவத்துக்கு 16 வகை வரிகளை போட்டனாக பொழைக்கிறதா சாகிறதா? ஐயா, இளவரசர் உங்களோட கஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் வரிகள் அத்தனையும் ரத்தம் செஞ்சார் இல்லையா? அது உங்க சாசனத்துல தான் ஐயா ரத்தம் இருக்கு. ஆனா சிற்றரசனுங்க எங்க ரத்தத்தை பிழிஞ்சு வரி வசூலிக்கிறாங்க. இப்படியே இந்த அராஜகம் தொடர்ந்து நடந்தா வீட்டுக்கு ஒரு போர் வீர வரமாட்டா.
வீட்டுக்கு ஒரு கொள்ளக்கார உருவாகி அந்த கோட்டை சண்டி வீரன் பின்னாலதான் போவான். ஆமாயா,